ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ், ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த எக்ஸாமினேஷனுடைய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் 35,000 ப்ளஸ் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷனும் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்களை நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சரிங்களா, அப்புறம் சிலபஸ் கொஷின்ஸு ப்ரிப்ரேஷனு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் வீடியோ கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம என்னென்ன வீடியோஸ் வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அடுத்து வந்து நீங்கள் சிலபஸ் மற்ற டீடெயில்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம அப்டேட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ வீடியோ கிளாஸஸ், இந்த எக்ஸாமினேஷனுக்கான வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. மார்ச் 11ஆம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,499, சரிங்களா. ஸோ 2,499 பே பண்ணிங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான கம்ப்ளீட் சிலபஸ்க்கு வீடியோ கிளாஸஸ் நம்ம கவர் பண்ணி தரோம் அதியமான் டீம்லேருந்து, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு, ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் போதும், இல்லை எனக்கு ஃபுல் கிளாஸ் வேணா, நான் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா 1,500 பே பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா 999 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினச்சின்னா 999 பே பண்ணிட்டு நீங்கள் இந்த கிளாஸஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு மூணுமே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 2,495 பே பண்ணிட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில், தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தமிழில் தான் நம்ம கிளாஸஸ் எடுப்போம். இந்த எக்ஸாமினேஷனை தமிழில் எழுத முடியும், தமிழ் உட்பட 14 மொழிகளில் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம எழுத முடியும், சரிங்களா. ஓகே, ஸோ அதுதான் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது டவுட் இருந்தால் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது adhimanteam@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா. ஸோ வீடியோ கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ், வீடியோ கிளாஸஸ் தான், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. ஸோ இன்டர்நெட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒன்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருவோம், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலோ விண்டோஸ் லேப்டாப்போ டேப்லெட்டோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் அந்த வீடியோஸ் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வீடியோஸை பார்க்கலாம். இதுக்குன்னு நீங்கள் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் வீடியோஸ் அக்சஸ் பண்ணிக்கலாம். வீக்லி வந்து 5 to 6 கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க, சரிங்களா. வீக்லி ஷெட்யூல் மாதிரி கொடுத்து அந்த கிளாஸஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக உங்கள் இமெயிலுக்கு வந்துடும், நீங்கள் இமெயிலிருந்து உங்களுடைய வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸஸ் வந்து மார்ச் 11 ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்து வந்து முக்கியமானது செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமினேஷனோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது, அதை முடிச்சிட்டா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இருக்குது, சரிங்களா. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சில போஸ்ட்டுக்கெலாம் வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது, சரிங்களா. இது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், அப்புறம் டைப்பிங்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். அது எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது, ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதனுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியும். மொத்தமாக 100 கொஸ்டின் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் கேட்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனில், சரிங்களா. இதுவும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் எழுதுவீங்க, பேப்பர் பென் ஓஎம்ஆர் சீட்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா. அங்கே போயிட்டு சேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பேப்பர் ரஃப் சீட்டு பென்னு இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கொஷினை வந்து எப்படி அட்டன் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் ஸ்க்ரீனில் கொஷின்ஸ் வரும், ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் ஏபிசியா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. இதே பேப்பர் பண்ண டெஸ்ட்டாக இருந்ததுனா நீங்கள் ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஓஎம்ஆரில் சேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை சேஞ்ச் பண்ண முடியாது, அடிச்சுட்டு வேறு ஆப்ஷன் நீங்கள் மாற்ற முடியாது. இதுவே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன அப்படின்னா,
உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிட்டீங்க, பி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகே நான் அது வந்து மாற்றணும், ஏவிலேருந்து பிக்கு மாற்றணும், இல்லை பி அதெல்லாம் நான் சி மாற்றணும்னா டக்குன்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அந்த ஆப்ஷன் சூஸ் ஆகிடும். அவசரத்தில் நம்ம கிளிக் பண்ணிட்டாலும் பின்னாடி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது, சரிங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்லாம் நான் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுறது, எப்படி வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது தனியாக வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் முன்னாடி அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வெப்சைட் அதிகமாக டீம் டாட் காம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கொஸ்டின்ஸ். அப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க, அந்த டெஸ்ட்டையும் ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒனில் உங்களுக்கு 40 marks வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, 40 questions இருக்கும். மேத்தமெட்டிக்ஸில் 30 questions, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 30 questions, டோட்டலாக உங்களுக்கு எவ்வளவு 100 questions, ஓகேங்களா? ஸோ இதுக்கான கிளாஸஸ் தான் நம்மளும் கவர் பண்ணுறதா இப்போ இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து எவ்வளவு ஏதாவது எந்தெந்த டாப்பிக் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கொஷனுக்கு 1 mark 100 questions சொல்லியிருந்தோம், அதே போல் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது, சரிங்களா? 1/3 mark வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா? அப்போ 0.33 marks வந்து டிடெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷனுக்கான 1 mark போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா இந்த 0.33 போகும். ஸோ 1.33 marks வந்து டிடெக்ட் ஆகும், சரிங்களா? ஒரு கொஷின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 questions இருக்குது, ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா 1.33 marks வந்து டிடெக்ட் ஆகிடும், சரிங்களா? நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ 3 questions அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 3ல் 1 question வந்து தப்பு அப்படின்னா உங்களுக்கு 2 marks, உங்களுக்கு 2 questions சரியாக இருக்குது, அதுக்கு 2 mark கொடுத்துருவாங்க. அதே போல் 1 question தவறாக எழுதுனீங்களே அதனால் அந்த 1 mark போயிடுச்சு, தப்பாக பண்ணதுனால உங்களுக்கு என்னாச்சு 0.33 mark டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1.6, சரிங்களா? 6 marks தான் உங்களுக்கு வந்து டோட்டலாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த 2 questions சரியாக இருந்ததுக்காக, சரிங்களா? 2 marks கிடைக்காது, ஏன்னா -mark 0.33 போயிடுச்சு, சரிங்களா? இது போல் நீங்கள் 3 questions தப்பாக பண்ணிட்டீங்க, டோட்டலாக 6 questions அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் 3 right 3 wrong அப்படின்னா உங்களுக்கு 3 questionக்கு 1 mark டிடெக்ட் ஆகிடும். சரியாக இருக்கக்கூடிய 3 questionக்கு 3 mark வரும், அப்புறம் டோட்டலாக 1 mark டிடெக்ட் ஆகிடும், அப்போ 2 mark தான் உங்களுக்கு கிடைக்கும். 6 questions அட்டன் பண்ணி உங்களுக்கு 2 mark தான் கிடைக்கும். 3 questions தப்பு பண்ணீங்க அப்படின்னா, 3 questions சரி 3 questions தவறு அப்படின்னா, சரிங்களா? ஏன்னா 0.3 marks வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து ஸோ இது வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நெகட்டிவ் மார்க்கிங் இங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அடுத்து, செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்குமான சிலபஸ் இது தான், சரிங்களா? ஸோ அதுவும் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ், சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜுக்கான சிலபஸ், சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் 50 questions கேட்பாங்க, மேத்தமெட்டிக்ஸில் 35 questions, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்து 35 questions, டோட்டலாக 125 questions, சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு இந்த மதிப்பெண்கள், சரிங்களா? 120 questions, 120 mark, டோட்டலாக டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்க? 90 minutes, 100 questions. இப்போ செகண்ட் ஸ்டேஜில் எவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்க? 90 minutes, 120 questions, ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னுமே நீங்கள் ஸ்பீடாக வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் 20 questions வந்துடும், பட் டைமில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன சிலபஸ் படிக்கணும், நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு, சரிங்களா? NTPC-யில் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து காமன் தான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Stage 1 syllabus, Stage 1 examination அப்படிங்கிறது காமன் தான். Stage 2 சிலபஸும் சேம் தான், சரிங்களா? ஸோ Stage 2 என்ன டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது எல்லா போஸ்ட்டுமே காமனான சிலபஸ். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு 30 questions கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் பற்றி படிக்கணும், டெசிமல்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி படிக்கணும், LCM அண்ட் HCF படிக்க போகிறீங்க, ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன், ஸோ தமிழில் சொல்லணும்னா எண்கள், அப்புறம் பின்னங்கள் பற்றி படிக்க போகிறீங்க, மீசிமா மீபோவா பற்றி படிக்க போகிறீங்க, சரிங்களா? விகிதம், சதவீதம், சரிங்களா? அதாவது பரப்பு, கனஅளவு, அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, சரிங்களா? நேரம்,
வேலை அப்படிங்கிற டாபிக் படிக்க போகிறீங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், நேரம், தொலைவு, அடுத்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி பற்றி படிக்கணும் சரிங்களா, ப்ராஃபிட் லாஸ், லாபம் நட்டம் சரிங்களா. ஸோ இது போல் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி அண்ட் ட்ரிகனோமெண்ட்ரி, முக்கோணவியல், ஸோ இதெல்லாம் படிக்க போகிறீங்க. எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸில் படிக்க போகிறீங்க. இதுலேருந்து 30 questions ஸ்டேஜ் 1 வரும். இதுவே ஸ்டேஜ் 2 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 35 questions கேட்பாங்க சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ரீசனிங் பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இதுலேயும் வந்து டாபிக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 17 topic வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜிஸ், கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட் சீரியஸ், நம்பர் சீரியஸ் ஆல்ஃபபெட் சீரியஸ் பற்றி நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. என் தொடர் வரிசை, கோடிங் டீ கோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ரிலேஷன்ஷிப் அதாவது உறவினர்கள் பற்றி, ரத்த பிளட் ரிலேஷன்ஷிப் தான் இது சரிங்களா, ரத்த உறவுகள் பற்றி, அனாலிட்டிக்கல் ரீசனிங், ஸ்லாஜிசம், ஜம்பிளிங், வென்டைகிராம்ஸ், பசல்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், டிசிஷன் மேக்கிங், மேப்ஸ் அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில், கிராஃப்ஸ் எக்ஸட்ரா ஓகேங்களா, கிராஃப்ஸு, பார்ஸு, பை சார்ட்டு இதை பற்றிலாம் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 17 topicலேருந்து உங்களுக்கு 30 questions வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயும், 35 questions செகண்ட் ஸ்டேஜ்லேயும் கொஸ்டின்ஸ் வந்து வரும் சரிங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடலையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இது வந்து மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் டோட்டலாக 30+30 60 questions இங்கேயும் வந்துடுது. இங்கே உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இந்த டாபிக் தான், இதுக்குள்ளே நீங்கள் படித்தா போதும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் சயின்ஸ் இருக்கும் சரிங்களா. சயின்ஸ்னால் பாட்னி, ஜுவாலஜி, அப்புறம் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இது எல்லாமே இருக்கும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸில் நேஷனல் பற்றி படிக்கணும், இன்டர்நேஷ்னலில் பற்றி படிக்கணும், இம்பார்ட்டன்ஸை அதை பற்றி படிக்கணும், கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு அதை பற்றி படிக்கணும், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா சரிங்களா, இந்தியாவுடைய கலாச்சாரங்கள், இந்தியன் லிட்ரேச்சர், அப்புறம் மோனுமெண்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் ஆஃப் இந்தியா, முக்கியமான இடங்கள் பற்றி படிக்கணும். அப்புறம் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் லைஃப் சயின்ஸ், 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரல் சயின்ஸ் லைஃப் சயின்ஸஸ் பற்றின டாபிக் வந்து கவர் பண்ணணும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சரிங்களா. ஸோ இந்தியாவுடைய விடுதலை போராட்டம் பார்த்தீங்கன்னா வரலாறு படிக்கணும் சரிங்களா. அப்புறம் ஃபிசிக்கல், சோசியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, புவியியல் அமைப்பு பற்றி படிக்கணும், இந்தியாவை பற்றி, அப்புறம் உலகத்தை பற்றி. அப்புறம் பாலிட்டி, பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாலிட்டிக்கல் சிஸ்டம். அப்புறம் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஸ்பேஸ் அண்ட் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா சரிங்களா. ஸோ இதை பற்றி படிக்கணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் பற்றி படிக்கணும், யுனைடெட் நேஷன்ஸ் பற்றி படிக்கணும் சரிங்களா. அப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமன் அப்ரிவியேஷன் பற்றி கேட்கலாம், போக்குவரத்து அமைப்பு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, ஸோ முக்கியமான தலைவர்கள் பற்றி படிக்கணும், ஃப்ளாக்ஷிப் ஆஃப் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், முக்கியமான ப்ரோக்ராம் என்ன சரிங்களா, ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் இந்தியா, இம்பார்ட்டண்ட் கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன், முக்கியமான அரசு நிறுவனங்கள் பற்றி படிக்கணும். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மிஸ்லனீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகிடுது சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 questions ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயும், செகண்ட் ஸ்டேஜில் 50 questionsம் இது ரிலேட்டடாக கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்கான கிளாஸஸ் தான் நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன சிலபஸ்னால் இதே சேம் டாபிக் தான் சரிங்களா. செகண்ட் ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் சொன்னது ஃபஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனை பற்றி. ஃபஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் 100 marks எக்ஸாம் எழுத போகிறீங்க, 90 minutes டைமு. ஸோ இதில் கிளியர் பண்ண ஒரு சில பேர் வந்து செலெக்ஷன் சரிங்களா, செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அது எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 times ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு கால் ஃபர் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ 100 posts இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு 2000 பேரை வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க சரிங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேஜில் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் பொறுத்து அவ்வளோ பேர் வந்து அவங்க கால் ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுடைய மார்க்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் நடக்கும், அதாவது ஒரே நாள் இந்த எக்ஸாமினேஷன் முடியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் எதுவாக இருந்தாலும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸில் நடக்கும், அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா.
ஸோ இன்றைக்கி வந்து மார்ச் 2ஆம் தேதி இல்லை மார்ச் 1ஆம் தேதி ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாருன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷிஃப்டில் எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், சரிங்களா? அதே போல் அடுத்த நாள் மார்ச் 2 எழுதுறவருக்கு 3 ஷிஃப்டில் நடக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், டிஃபிகல்ட்னால் சேம் கொஸ்டின்ஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான மதிப்பெண்கள் வழங்கணும். ஸோ இவருக்கு ஈஸியாக இருக்குது, இவருக்கு கஷ்டமாக இருக்குது, இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மீடியம் லெவலில் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஈக்குவல் ஆனால் மார்க் ஒரு நார்மலைஸ்டு ஸ்கோராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலைஸ்டு ஸ்கோர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை பொறுத்து, கொஸ்டினுடைய லெவலை பொறுத்து அவங்க வந்து அந்த நார்மலைஸ்டு ஸ்கோரை டிசைட் பண்ணுவாங்க. ஆக்சுவல் மார்க் நீங்கள் உங்கள் ஷிஃப்ட்டில் வந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ்டு ஸ்கோர் அப்படின்றது இருக்கும், அதை பொறுத்து அவங்க கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் கட் ஆஃபில் நீங்கள் உங்களோட நார்மல் ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவீங்க, ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜுக்கு, ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டீங்க, நான் சொன்ன சிலபஸ் அதெல்லாம் கவர் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் ஸ்டேஜ் நீங்கள் எழுத போகிறீங்க. ஸோ எல்லா போஸ்ட்டும் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்கன்னா அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வீடியோலே போட்டிருந்தேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட், அக்கௌண்ட் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 13 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஆர்ஆர்பியோட எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இப்போ சென்னை அப்படின்னா சென்னையில் பர்டிகுலர் வேகன்சி மட்டும்தான் இருக்கும் சென்னையில், சரிங்களா? ஸோ அதை நான் வந்து வேகன்சி பற்றி இன்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சரிங்களா? சென்னையில் என்னென்னலாம் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பர்டிகுலர் ஜாப், அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸாமினேஷன் இப்போ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரீசனில் அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் போஸ்ட், சில இது டிகிரி லெவல் அப்படின்னு சொன்னேன், சில இது வந்து 12th லெவலுக்கான போஸ்ட்னு சொன்னேன், சரிங்களா? அந்த 9, 10, 11, 12 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 லெவலுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஸோ அதுக்கான போஸ்ட்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் லெவல் 2 அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து குட்ஸ் கார்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இல்லை ஸ்டேஷன் மாஸ்டர், இங்கே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் கிடையாது, காமனான ஒரே அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க, ஒரு ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதை நான் அப்ளை பண்ணுற வீடியோ என்ன அப்படிங்கிறதுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் வீடியோ, சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் இதில் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருந்தாலும், ஸோ அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்து, நீங்கள் வந்து 12th குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க, டிகிரினா இதுக்கும் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் வரீங்க அப்படிங்கும் போது நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான், நான் இப்போ சொன்ன சிலபஸ், சரிங்களா? ஸோ இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சாகணும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம சிலபஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங் இது எல்லாமே படிச்சாகணும். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கும் வரக்கூடிய சிலபஸ். பட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபிகல்ட்டி லெவல், சரிங்களா? ஸோ லெவல் 2, 3, 4, 5, 6 இதுக்கெலாம் வந்து கிரேடர் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? கிரேடர் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னா, ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு லெவல் மாறும். ஸோ லெவல் 2 போஸ்ட், இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு காமன் ஃபார் ஆல் லெவல் 2 போஸ்ட், சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் வந்து ஒரு லெவலில் இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின்ஸ், சாரி கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா இது லெவல் 3, இது லெவல் 4, சரிங்களா? அப்படி இருக்கும்போது இதுக்கு செப்பரேட்டாக லெவல் 3 போஸ்ட்டுக்குன்னு ஒரு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், அதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கும். லெவல் 4னா செப்பரேட் ஃபார் லெவல் 4 போஸ்ட், அதுக்கு தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும், சரிங்களா? அதாவது சிலபஸ் சேம் தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு படிக்கக்கூடிய சிலபஸும் செகண்ட் ஸ்டேஜுக்கு படிக்கக்கூடிய சிலபஸும் சேம் தான், பட் டிஃபிகல்ட்டி லெவல் தான் இங்கே வேரி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் போஸ்ட் வைஸ் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் லெவல் 2 இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து காமனாக லெவல் 2 போஸ்ட் லெவலில் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும். லெவல் 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா லெவல் 3க்கான எக்ஸாமினேஷன் இருக்கும், சரிங்களா? லெவல் 4னா லெவல் 4க்குன்னு ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே போல் லெவல் 5 போஸ்ட், இதெல்லாம் லெவல் 5 போஸ்ட்டு. ஸோ இதுக்கெலாம் காமனாக லெவல் 5க்கான டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அவங்க என்ன கிளியராக சொல்லியிருக்காங்க, டிஃபிகல்ட்டி லெவல் தான் வேரி ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இங்கே. ஓகேங்களா? ஸோ ஆல் போஸ்ட் ஃபாலிங் வித் இன் த சேம் லெவல் ஆஃப் செவன்த் சிபிசி செல் ஹாவ் ஏ காமன் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி. ஸோ காமன் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? எந்தெந்த லெவல் இருக்கீங்களோ அதுக்கெலாம் காமனாக ஒரு செகண்ட் ஸ்டேஜ், லெவல் ஒன்னா அது காமனாக ஒரு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இருக்கும், லெவல் டூனா அதுக்கு காமனாக ஒரு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 90 minutes டைம் தருவாங்க, 50 questions ஜென்ரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் 35 questions, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 35 questions, டோட்டலாக 120 questions. ஓகேங்களா? 120 marks. இதே வந்து பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னா 120 minutes டைம் தருவாங்க அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸாமினேஷனில் நெகட்டிவ் மார்க்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது, அதையும் அவங்க கிளியராக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான சிலபஸ் என்னென்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்த மேத்தமெட்டிக்ஸ், அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே சேம் டாபிக்ஸ் தான். ஸோ அதே வந்து இங்கே நீங்கள் படிக்க போகிறீங்க. பட் உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா அப்படி பார்த்தீங்கன்னா டைம் கம்மியான நேரம் தான், 20 minutes கேட்பாங்க. பட் கொஷினோட வெயிட்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 120 questions வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ 120 marks வந்து இங்கே எக்ஸாமினேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வெயிட்டேஜ் சொன்ன மாதிரி அடுத்து நீங்கள் வந்து இஃப் கேண்டிடேட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் மோர் தென் ஒன் லெவல் ஆஃப் செவன்த் சிபிசி போஸ்ட் ஆஸ் பர் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தே ஹாவ் டு கிவ் காமன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு லெவல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், லெவல் ஒன்னுக்கும் எலிஜிபிள், லெவல் டூ போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் படி. சரிங்களா? நீங்கள் லெவல் ஒன் போஸ்ட்டுக்கு லெவல் டூ போஸ்ட்டுக்கு எல்லாத்தையுமே காமனாக ஒரே எக்ஸாமினேஷன் தான் CBT 1. ஸோ அதை அட்டன் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லெவல் ஒன்னுக்கான செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும், லெவல் டூக்கான செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனும் நீங்கள் வந்து எழுதணும் அப்படிங்கிறது தான் அவங்க கிளியராக அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் அந்த டேபிள்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட், இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனை நீங்கள் அட்டன் பண்ணணும். இதுவும் எலிஜிபிள், இதுவும் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனும் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனும் செப்பரேட்டாக உங்களுக்கு லெவல் 3 போஸ்ட்டுக்கு வைப்பாங்க, அதையும் நீங்கள் அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனான சிலபஸ். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் வாங்கக்கூடிய மார்க் என்ன பண்ணுவாங்கன்னு நார்மலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் சொல்லியிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் பற்றி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இதை வச்சு மெரிட் லிஸ்ட் வந்து சொல்ல மாட்டாங்க, யார் வந்து யாருக்கு ஜாப் கிடைக்கும், யார் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். பட் இந்த மார்க் உங்களுக்கு எங்கேயுமே யூஸ் ஆகாது, என்னத்துக்கு குவாலிஃபைக்கு மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், இதை கிளியர் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஸ்டேஜே போக முடியும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை வந்து இப்போது இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன், செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான், இதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? செகண்ட் ஸ்டேஜுக்கும் சேம் சிலபஸ். ஓகே, வேறு என்ன உங்களுக்கு முக்கியமான அப்டேட்? ஸோ இது முடிஞ்சது, நான் வந்து இப்போது செகண்ட் ஸ்டேஜ்லேயும் வந்து அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டைரெக்டாக வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில போஸ்ட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், ஒன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆப்டட் ஃபார் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த ரெண்டு போஸ்ட்டும் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, இந்த ரெண்டு போஸ்ட்டு தான் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் தான், இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா ரிஜெக்டடு, பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இதை வச்சு மெரிட் லிஸ்ட்லாம், இதில் வாங்கக்கூடிய மார்க் வச்சுலாம் மெரிட் லிஸ்ட் போட மாட்டாங்க, இதில் வந்து 42 marks வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கெலாம் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 words per minute இன் இங்கிலீஷ் ஓகேங்களா, அப்படி இல்லை ஹிந்தியில் என்ன பார்த்தீங்கன்னா 25 words அடிக்கணும், ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? பர்சனல் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து கிளியர் பண்ணுவோம், சர்டிஃபிகேட் இருக்குது இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கேண்டிடேட் ஷுட் ஏபிள் டு டைப். ஸோ இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அந்த இடத்துல பாஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? நீங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, ப்ரிஃபரன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து கிளியர் பண்ணணும்.
ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து யாராருக்கு எல்லாத்தையுமே காமன் சொல்லியாச்சு, செகண்ட் ஸ்டேஜ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு, அடுத்து ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து டைப்பிங் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 3 போஸ்ட்டுக்கு டைப்பிங் இருக்குது, ஸோ டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் அவங்க எழுதணும். ட்ரெயின்ஸ் கிளர்க்கு அப்புறம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு இது ரெண்டுக்கும் செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், அதுக்கப்புறம் வேறு எந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது. சரிங்களா, ஸோ நீங்கள் செகண்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் அடுத்த ஜாப் ஓகே. இதுவே நீங்கள் டிராஃபிக் அசிஸ்டன்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜ் செப்பரேட் ஃபார் லெவல் 4, இது லெவல் 4 எக்ஸாம், இதுக்கான லெவல் 4 ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு, சாரி சிபிடி டெஸ்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடிந்தால் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டாக ஆக முடியும். சரிங்களா, அடுத்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. இதில் எதுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் டெஸ்ட் எதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அப்ரண்டிஸ் இதுக்கு தான் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு அப்புறம் டெஸ்ட் கிடையாது. பட் எல்லா போஸ்ட்டுக்குமே செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு அடுத்து ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக இருக்கலாம், அது வந்து நடத்துவாங்க. சரிங்களா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் தான் என்ன இருக்கும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது மினிமமாக 42 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணும். ஸோ இன் ஈச் ஆஃப் த டெஸ்ட் பேட்டரிஸ் டு குவாலிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். இது ஸோ இதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி டெஸ்ட் இருக்கும், ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட் இருக்கும், டெப்த் பர்செப்ஷன் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் ஆஃப் பவர் ஆஃப் அப்சர்வேஷன் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் ஆஃப் பர்செப்சுவல் ஸ்பீட். ஸோ இந்த டெஸ்ட் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த 5 டெஸ்ட்டும் இதில் இருக்கலாம், சம்டைம்ஸ் 4 டெஸ்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறது எங்கள் டீட்டெயிலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், மெமரி டெஸ்ட்டாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜும் நம்மளுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம், PDF இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுடைய எய்ம் இது கிடையாது. சரிங்களா, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி தனியாக உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ். சரிங்களா, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரொசீஜர். இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து இப்படி தான் நடக்கும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்படி தான் நடக்கும், அதுக்கான சிலபஸ் அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் வரும். செகண்ட் ஸ்டேஜில் என்னென்ன பேட்டர்ன், அது சேம் பேட்டர்ன் தான், பட் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன லெவல் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து சிலபஸ். இந்த சிலபஸ்க்கான PDF நம்மளுடைய வெப்சைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, adhimandim.com இது PDF-ஆக நம்ம வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இதுக்கான ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஆன்லைன் வீடியோ கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஸோ இந்த நம்பர் 8681-8591 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் என்னென்ன புக்ஸ் வந்து இதுக்கு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ உங்களுக்கு தனியாக அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, அதே போல் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.